ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கஷ்டகாலத்தில் நமது நட்பிற்கும் உறவுகளுக்கும் கட்டாயம் நாம் உதவ வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நமது நட்புகளிலும் உறவுகளிலும் நாம் உதவிக்கு கொடுக்கும் கடனால் மனக்கசப்பு, மன விரிசல்கள் மற்றும் பிரிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடன் கொடுக்கக்கூடாத நாட்கள் பற்றி ஆராய்ந்தபோது இரண்டு ஜோதிட பாடல்கள் கிடைத்தன. இதை நாம் கவனமுடன் பின்பற்றி நாள் நட்சத்திரம் பார்த்து கடன் கொடுத்தால் நமது நட்புகளிலும் உறவுகளிலும் நாம் உதவிக்கு கொடுக்கும் கடனால் மனக்கசப்பு, மனவிரிசல்கள் மற்றும் பிரிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். வாங்க இப்போ அந்த ரெண்டு பாடல்களும் அவற்றோட பொருளும் பார்க்கலாம். முதல் பாடல், இந்த பாடல் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கின்றது. ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யமும் பூரம் கேட்டை தீதுரு விசாகஞ்சோதி சித்திரை மகம் மீறாரும் மாதனங்கொண்டார் தாரார். இதுதான் முதல் பாடல். திருவாதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம். இந்த 12 நட்சத்திரங்களில் கடன் கொடுத்தால் திரும்ப வராது என்பதே இந்த பாடலின் பொருள். இப்போ இரண்டாவது பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் நமது ஜோதிடருக்கு அவரின் குரு மூலம் கிடைக்கப்பெற்றது என்பதை அவர் நம்மிடம் பகிர்ந்துள்ளார். அதுதான் இரண்டாவது பாடல், பார்க்கலாம் வாங்க. கடன் கொடுக்க வாங்கிடவாகாத நாளை கருத்துடனே சொல்லுகிறேன் நன்றாய் கேளு. திடமுடைய வெள்ளி செவ்வாய் தன்னிலாகா சிறந்த அமாவாசையும் அட்டமியுமாகா அடமுடைய கார்த்திகையும் மகப்பூரமும் ஆயில்யன் சித்திரை விசாக மூலம் தொடவேண்டாம் இந்நாளை தள்ளி நீயும் சுகமுள்ள நாட்பார்த்து செய்து கொள்ளே. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்க மற்றும் கடன் வாங்க ஆகாத நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகும். அதே போல அமாவாசை மற்றும் அஷ்டமி திதிகள் அன்றும் கடன் கொடுக்க மற்றும் கடன் வாங்க ஆகாத திதிகள். கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, விசாகம், மூலம் இந்த 7 நட்சத்திரங்களில் கடன் கொடுக்க மற்றும் கடன் வாங்க ஆகாத நாட்கள். எனவே இந்த நாட்களை தவிர்த்து கவனமுடன் 4 நட்சத்திரம் பார்த்து நாம் கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டும் என்கிறது இந்த பாடல். இந்த பாடலில் வரும் மூல நட்சத்திரம் தவிர்த்து மற்ற 6 நட்சத்திரங்களும், அதாவது கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, விசாகம், இது எல்லாமே முதல் பாடலிலும் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த பாடல்கள் அனைத்தும் தனிநபர்களின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு மட்டுமே பொருந்தும். கடனை வியாபார ரீதியாக வழங்கும் பேங்க் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது என்று நமது ஜோதிடர் சொல்கிறார். கஷ்டகாலத்தில் நமது நட்பிற்கும் உறவுகளுக்கும் கட்டாயம் நாம் உதவ வேண்டும். பெரிய தொகையை கடனாக கொடுக்கும்போது கவனமுடன் 4 நட்சத்திரம் பார்த்து கடன் கொடுத்தால் நமது நட்புகளிலும் உறவுகளிலும் இந்த கடனால் மனக்கசப்பு, மனவிரிசல்கள் மற்றும் பிரிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த நாட்களை, அதாவது நட்சத்திர நாட்களையும் திதிகளையும் நாங்கள் சொன்னபடி பயன்படுத்தி கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நட்புகள் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ எந்த ஒரு பிரிவுகளும் வராமல் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா கடனால் பல பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வாழ்க வளமுடன்.